எஸ்பிசிஏ என்பது பிராணிகள் வதை தடுப்பு சங்கம். நமது அரசாங்கம் பிராணிகளை கொடுமை செய்வதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாகும். இந்த சமூகம் பிராணிகளை வதை செய்வதை தடுப்பது மற்றும் பாதுகாக்கும் குறிக்கோளை முதன்மையாக கொண்டது. இந்த சமூகத்தின் திருநெல்வேலி கிளை 2001 தொடங்கப்பட்டு கடந்த 20 சீர்மிகு மிகப்பெரிய நலப்பணிகளை களப்பணிகளை செய்து கொண்டு வருகின்றது. ஆனால் கடந்த 2 கோவிட் காரணமாக இந்த சமூகத்தின் செயல்பாடுகள் குறைந்த அளவே செய்யப்பட்டது. இந்த சூழலில் எஸ்பிசிஏ திருநெல்வேலி கிளையின் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கி பிராணிகள் மீது அக்கறை உள்ள நபருடன் சேர்ந்து சங்கத்தின் செயல்பாடுகளை மீண்டும் துவங்க முடிவு எடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உயர் திரு விஷ்ணு அவர்கள் இதன் தலைவராக உள்ளார். அவரின் வழிகாட்டுதலின்படி மேலும் முன்னேற்றத்துடன் நடத்த முனைப்புடன் செயல்பட உள்ளது. அவர் வழிகாட்டுதலின்படி திருநெல்வேலி பிராணிகள் வதை தடுப்பு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பிராணிகள் வதையை எதிர்க்கும் நபர்கள், பசுக்களை பாதுகாக்கும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பாளையங்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையின் அரங்கத்தில் கூடி பலதரப்பட்ட ஆலோசனை விவாதங்களை நடத்தினர். ஓய்வு பெற்ற இணை இயக்குநரும் எஸ்பிசிஏ பொருளாளருமான ஜனார்த்தனன் திருநெல்வேலி கிளையின் அடித்தளமான விஷயங்களை பற்றி எடுத்துரைத்தார். உதவி தலைவர் மருத்துவர் ஆ. பிரான்சிஸ் ராய் கோவிட்டிற்கு முன்பும் கோவிட்டின் போதும் மற்றும் இப்போதும் எஸ்பிசிஏ மூலம் பிராணிகளுக்கு செய்த பல்வேறு தொண்டுகள் பற்றி விளக்கி கூறினார். எஸ்பிசிஏயின் செயலாளர் இந்த சமூகத்தில் பிராணிகள் மீது அன்பு உள்ளம் கொண்ட புதிய உறுப்பினர்கள் தேவை பற்றி எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட பல்வேறு பிராணிகள் நல விரும்பும் சங்கத்தின் உறுப்பினர்கள் தங்களது அனுபவங்களையும் கூட்டு யோசனைகளையும் கூறினர். தெருவில் அலையும் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையும் வெறிநாய் தடுப்பூசியும் உடனடியாக போட வேண்டும். பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமியர்களுக்கு மிருக வதையை தடுக்கும்படி விழிப்புணர்வு, நோய்களுக்கான தடுப்பூசி, நாய்க்குட்டிகளை தத்தெடுப்பது, திருநெல்வேலி கால்நடைகள் கல்லூரியுடன் இணைந்து வதைப்படும் பிராணிகளை காப்பாற்றுவது, பிராணிகளுக்கு அவசர ஊர்தி, காயமடைந்த பிராணிகளுக்கு உள்நோயாளி மருத்துவ வசதிகள் செயல்படுத்த வேண்டும், வயதான பசுக்களை பராமரிக்கும் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையில் பசு கோமியம் மூலம் பூச்சி மருந்துகளும் பசு சாணம் மூலம் உரம் தயாரித்து அதை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினர்.